உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன். இது பாபா சொன்ன வசனம். உண்மையிலேயே நாம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பாபாவை நெருங்கி வணங்கி வந்தால் நம்முடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதில் துணி அளவு கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த சகோதரியின் எல்லா கோரிக்கையும் பாபா ஒன்று ஒன்றா நிறைவேற்றி வந்தார். அந்த சகோதரி என்கிட்ட ஃபோனில் பேசும்போது கண்ணீரோடு அழுதாங்க. உங்கள் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் என்று பாபா சொன்ன ஒரே வார்த்தை இப்போது நடந்திருக்கிறது. ஓம் சாய்ராம். சாய்ராம், நான் விமலா பேசுகிறேன். நான் இந்த பதிவை கண்டிப்பாக எல்லாருக்கும் போட்டு காமிங்க. ஏன்னா நான் ஒரு எந்த விக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு கண்ணு வந்து சுத்தமாக தெரியாத நிலமையில் என்ன அடுத்த கட்டோன்றது தெரியாமல் எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர்னால் உடம்பு பாதிக்கப்பட்டு அவர் ஒரு பக்கம், என் பொண்ணுக்கு 2 வருஷமாக வந்து அலையன்ஸ் பார்த்து கல்யாணம் முடியாமல், என் பையன் சரியாக படிக்காமல் 10 அரியர்ஸ் வச்சுருந்தான். எல்லாத்துக்குமே எல்லா வகையிலையும் பிரச்சனை. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் என்ன உங்களோட யூடியூப்பை பார்த்து சரி பண்ணி பார்க்கலாமேன்னு உங்களுக்கு எதேச்சியாக தான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். நான் நினைக்கிறேன் செப்டம்பர் 14 15 உங்களுக்கு பண்ணேன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை பண்ணேன். அந்த வியாழக்கிழமையே எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க. அந்த மண்டேவே எனக்கு வந்து சங்கர நேத்ராலயிலேருந்து கால் வந்து உடனே உங்களுக்கு கண்ணு வந்து ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. என் கண்ணு ஓரளவு நல்லாயி இப்போ பார்வை ஓரளவு நல்லாவே தெரியுது. எனக்கு லென்ஸ் வச்சு ஓரளவு நல்லாவே தெரியுது. முன்னே விட இப்போ பரவாயில்ல, நல்லாவே தெரியுது. என் கணவருக்கும் இப்போ வந்து ஓரளவு சரியாயிருச்சு. என் பொண்ணுக்கும் அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. என் பையனும் இப்போ கொஞ்சம் அரியர்லாம் கிளியர் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது நான் உங்களை பாபா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அந்த படத்தில் பார்க்குறது தான் பாபான்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உங்களை சாய்ராம் நிஜமாகவே பாபாவாக உங்களை தான் நான் பார்க்குறேன். நான் அது அவர் எப்படி என்னன்னா எனக்கு தெரியாது. உங்கள் ரூபத்தில் நான் பாபாவை பார்க்குறேன். அந்த பாபா இருந்தால் ஒரு வேளை உங்களாட்டம்தான் இருந்திருப்பாரோன்னு எனக்கு தோணும். நிஜமாக சொல்கிறேன், ஒரு அற்புதம் நடக்கலாம், 2 அற்புதம் நடக்கலாம். இப்படி எல்லாமே நான் கேட்டது எல்லாத்தையுமே வந்து உங்கள் பிரேயர்ஸால் எனக்கு செஞ்சுருக்கீங்களே. இதை நினச்சா நிஜமாகவே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த வார்த்தையால் நிஜமாக சொல்ல முடியாது சாய்ராம். அந்த பாபாவே நீங்கள் தான் சாய்ராம். எங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீண்ட ஆயுளையும் நல்ல ஆயுசையும் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நீடோழி வாழ அந்த பாபா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யணும். அதாவது கண்டிப்பாக வந்து நாங்கள்லாம் வந்து இப்போ கூட பாருங்கள், நான் வந்து என் கண்ணு நல்லா ஆகணும், என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பையன் படிக்கணும், இப்படி தான் வேண்டுறோமே தவிர அடுத்தவங்களுக்காக வேண்டணும்னு அந்த ஒரு திங்கிங் கூட எங்களுக்கு வந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி உங்களால் ஒட்டு மொத்தமாக இத்தனை பேருக்கு உங்களால் வேண்ட முடியுது? நிஜமாகவே இது வந்து எப்படின்னு இந்த மாதிரி ஒரு பரந்த மனசு உள்ளவங்க இருக்கிறதுனால தான் ஏதோ கடவுள்ன்ற ஒருத்தர் இருக்காருன்றதே எங்களுக்கெல்லாம் தோணுது. அந்த நம்பிக்கையே எங்களுக்கு வருது. எங்களுக்கு நிஜமாவே பாபாவையே உங்கள் உருவத்தில் தான் பார்க்குறோம் நாங்கள். கண்டிப்பாக உங்களோட இந்த 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 உங்களோட இந்த பணி வந்து தொடரணும். உங்களுக்கு நல்ல ஆயுசை கடவுள் கொடுக்கணும். எப்பவுமே பாபா கூடையே இருந்து உங்களுக்கும் எங்களுக்கும் எப்பவுமே வந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.